வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். அகத்திக்கீரை. அகத்திக்கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது வயிற்றில் உள்ள புண்ணை சரியாக்கிறோம், அதே மாதிரி வாயில் உள்ள புண்ணை சரியாக்கிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் இதில் கசப்புத்தன்மை இருக்குன்னு யாரும் ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சூப் வந்து அகத்திக்கீரையோட சத்தும் குறையாமல் அதே சமயத்தில் நாக்குக்கு கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகிருச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு, ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட. முடிஞ்ச வரைக்கும் எல்லா உணவுலையும் சின்ன வெங்காயம் சேர்க்க பாருங்கள். இப்போ இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கணும். 2 தக்காளி இப்போ அகத்திக்கீரை 1 கப்பு நல்லா சுத்தம் பண்ணி வச்சது. எதுக்கு நெய் சேர்த்தேன்னா, அகத்திக்கீரையை நெய்யில் வரத்த வந்து கசப்புத்தன்மை அவ்வளோ தூரம் தெரியாது, ஆனால் சத்து குறையாது, ஆனால் நம்ம நாக்குக்கு தெரியாது கசப்புத்தன்மை. இப்போ இது கூட வந்து 1 இன்ச் சைஸ் இஞ்சி இடித்து வச்சுக்கணும், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த சூப்பு. இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு நிமிஷம் நல்லா நெய்யிலே வதங்கணும் இந்த கீரை, வெங்காயம், தக்காளி. அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. இப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அரிசியை வந்து நல்லா கழுவி ஒரு 5 நிமிஷம் அதிலே ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கணும். அப்போ இந்த சூப் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சூப் வேணுமோ அத்தனை டம்ளர் சேர்த்துக்கலாம். அப்படி அரிசி கழுவுன தண்ணி அவ்வளோ தூரம் இல்லாட்டி ஒரு 2 டம்ளர் தண்ணி அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துக்கிட்டு மீதியை நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சு 1 சவுண்டு வச்சுக்குவோம். 1 சவுண்டு போதும், ஏன்னா வந்து நெய்யிலே எல்லாம் வதங்கிருச்சு, வெங்காயம், தக்காளி, கீரை. அதனால் ஒரு சவுண்டு மட்டும் வச்சுக்குவோம் மூடி வச்சு. இப்போ 1 சவுண்டு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் போனோன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ 1 சவுண்ட் தான் வச்சோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கசப்புத்தன்மை அவ்வளோ தூரம் தெரியாது இந்த சூப்பு குடித்தா. சின்ன பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி கொடுப்பாங்க இது சேர்க்குறனால. கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், கரெக்டாக 1 நிமிஷம், ஒரே 1 கொதி மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை வந்து முன்னாடி சேர்க்கக்கூடாது, எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சும்மா 1 கொதி விட்டால் போதும், கரெக்டாக 1 நிமிஷம், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்து. இப்போது அகத்திக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சியோட ஃப்ளேவர், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சால் வந்து சத்தும் குறையாது, அதே சமயத்தில் கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாது நாக்குக்கு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கிறேன். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.